வணக்கம் நண்பா, வணக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு சேனல் அன்னோன் உண்மைகள் வித் யுவர் அன்னோன் நண்பன். உங்கள் எல்லாருக்குமே மீட்டியரைஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ஸ் பற்றி தெரியும். பூமிக்கு வெளியே கார்பன் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலில் மேடாகிறது தான் ஆஸ்ட்ராய்ட். அது பார்க்குறதுக்கு ராக் மாதிரியே இருக்கும், பட் அது உண்மையிலேயே ராக் கிடையாது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்ட்ராய்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு இந்த நியூஸை படிக்கிறப்போ ஒன்றும் சீரியஸ்லி இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இதை கேட்டது நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, ஏன்னா ஒரு சாதாரண ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து இவ்வளோ பந்தா பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆஸ்ட்ராய்டுனால ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு லேண்டு நிறைய இடத்துல டெஸ்ட்ராய் இருக்குது. இது என்ன, இதில் என்ன பெரிய அதிசயம் நீங்கள் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அதுதான் உண்மை. இது வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தங்கத்தை நம்ம ஹிஸ்ட்ரிலேயோ இப்போ ப்ரெசன்ட்லேயோ பார்த்ததே இல்லையா? அதோட ரேடியஸ் சுற்றளவு வந்து கிட்டத்தட்ட 113 கிலோமீட்டர், 113 கிலோமீட்டர் அதோடய ரேடியஸ் வந்து, அண்ட் அதோட மாஸ் வந்துட்டு 2.7 × 10⁻¹⁹ kg, அதாவது ஒரு நிலாவோட மாஸை விட 2.75 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த கல்லோட வேல்யூ கிட்டத்தட்ட, இந்த ஆஸ்ட்ராய்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 10,000 quadrillion dollars. ட்ரில்லியன் வரைக்கும் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நாம் மதிப்பிட்டிருக்கோம். ட்ரில்லியன் தட்ஸ் டூ குவாட்ரில்லியன் மீன்ஸ் 4 வாட்டி, 10,000 × 4 போட்டுக்கோங்க, இதோட வேல்யூ அது தான். இதை வந்து இப்போ கண்டுபிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், இது 1852 வந்துட்டு ஆனபிளே கேஸ் பாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அவர் வந்து அதை இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கல, ஜஸ்ட் அது ஒரு நிலா மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டார். பட் இப்போது இருக்கிற நாசாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு, யார் பர்டிகுலராக அந்த சயின்டிஸ்டோட நேமையும் குறிப்பிடலை, இதை வந்துட்டு நம்ம பூமிக்கு கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் டிக்டிக் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு அந்த மிசைல்ஸ் வச்சு லான்ச் பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டை பிரேக் பண்ணுற மாதிரி இதையும் உடச்சி சின்ன சின்ன பீசஸாக நம்ம உலகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதில் உலகத்துக்குள்ள எல்லாருக்குமே 1 kg ஆஃப் கோல்டு கொடுத்தா கூட அவ்வளோ கோல்டு மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிலாவோட அளவுக்கு, நிலாவோட 2.75 மடங்கு பெருசுன்னு அப்போ யோசிச்சுக்கோங்க, இதோட மொத்த அமௌண்ட் ஆஃப் கோல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை கொண்டு வரது மூலமாக ஒரு பெரிய சாதனையை படைக்கலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் இருக்குது. வியட்நாமில் வந்துட்டு இந்த வார் டைமில் வந்துட்டு எல்லாருக்குமே கரன்சி அடிக்கிற ரைட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதனால் கரன்சி வேல்யூ பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. $1 வந்து வியட்நாம் கரன்சியில் கிட்டத்தட்ட 9,000 கோடி கிட்டே போயிடுச்சு. ஸோ தட் வந்துட்டு ஒரு பேக்கெட் பிரெட்டை வாங்குறதுக்காக அவங்க ஒரு லோடு, ஒரு லாரி ஃபுல்லாக நோட் காசு எடுத்துகிட்டு போனாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஆகிடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ தங்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட வேல்யூ ட்ராப் ஆகிடும்லங்க. ஸோ அப்போது வந்துட்டு அது பண்ணி வேஸ்ட்டு தானே, அதனால் வந்துட்டு மிசைல் அவங்க அனுப்புகிற அந்த மிசைலோட காசு தான் வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு தோணுது. ஓகே, பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தேன், இட்ஸ் யுவர் அன்னோன் நண்பன் சைனிங் ஆஃப். பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், சீ யூ சூன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.